ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு இதுலேருந்து நினப்பானி சின்னக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரல்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சாதிக்க முடிஞ்சதும் சாதிக்க முடியாததுமாவே அப்படியே போயிட்டே இருக்குது ஆனால் நினச்சது எல்லாத்தையுமே நினைச்ச மன்னிக்கே சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து போன பதிவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம் ஏன் வந்து அந்த தியானம் செய்யணும் இந்த தியான நிலையில் இருக்கும்பொழுது நமக்கு என்ன நல்ல மாறுதல்கள் ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன பதிவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம் ஸோ அந்த நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எப்படி நம்ம எது எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு எப்படி ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் தெளிவாக புரியற மாதிரி உங்களுக்கு நம்புகிற மாதிரியும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்கிறேன் இது ஒன்றும் நமக்கு புது செய்தி அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய தமிழ் நூட்களாகட்டும் நம்மளுடைய சமஸ்கிருத நூட்களாகட்டும் எல்லாமே இந்திய பாரம்பரியம்னு எடுத்துட்டோன்னே இது ரெண்டு தான் பெருசு பழசு சரிங்களா ஸோ சொல்ல உலகத்துக்கே இது ரெண்டு தான் பெருசும் பழசும் இந்த ரெண்டில் சொல்லப்படாத விஷயமே கிடையாது நம்மளுடைய சேனலில் போதுமான அளவுக்கு டேட்டாஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது ரெண்டுலேயே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சரியாக படித்து அந்த நூல்களை யாரோ சொல்ல கேட்டு இல்லாமல் நாம் எடுத்து சரியாக படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல ஆயிரம் வருஷமாக நம்ம ஆட்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம வந்து இந்த கால சூழலில் முட்டாள்களாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் முட்டாள ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற நமக்கு புரியுது நம் ஆட்கள் சொன்னதையே தான் நாம் படிக்க தவறியதே தான் வெளிநாட்டுக்காரங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆராய்ச்சி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி மிஷினு அது இதெல்லாம் வச்சு ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் இது பண்ணி கொடுக்குறாங்க இல்லை ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் ஒன்றும் பொய்யணும் சொல்ல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இல்லைன்னாலும் சொல்கிறதுக்கு இல்லை கொடுக்கும்போது நமக்கெல்லாம் புதுசாக தெரியுது அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுதோ அதற்கு ஏற்றாறு போல் ஒரு சில வார்த்தைகளை போட்டு போட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து நம்ம ஆட்களினுடைய வார்த்தைகள் சொல்லும்போது நமக்கு புரியறதில்லை ஏன்னா அதுக்கு பழக்கப்படலை ஏன் இதெல்லாம் இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம சொல்ல 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 உங்களுக்கு புரியும் சரிங்களா இந்த யோகவா சிஸ்டம் படிச்சு பார்த்துருந்தீங்க நம்மளுடைய ராமனு மகரிஷியோட விஷயங்கள் பார்த்துருந்தீங்க திருமூலர் திருமந்திரம் கேட்டிருந்தீங்க திருவருட்பா படிச்சிருந்தீங்க திருக்குறள் படிச்சிருந்தீங்க குறள் படிச்சுருந்தீங்க ஸோ இந்த மாதிரி கீதை கீதா உபதேசம் கேட்டிருந்தீங்க இதெல்லாமே இப்போ பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ தான் இப்போ தான் கண்டென்ட்டுக்குள்ளே வர்றேன் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் புக்கு டாக்டர் ஜோ டிஸ்பன்ஸ் அவர் எழுதினதில் எப்படி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பருப்பொருளான இந்த உலகத்தில் இருந்து நாம் வந்து அந்த ஒரு குவாண்டம் ரெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நம்மளுடைய தமிழில் சொல்லணுன்னா சிவநிலை பரமநிலை சோதிநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு எப்படி போகுது இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு எப்படி போகிறதுங்கிறத இப்படி அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் அதற்கு இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக மேட்டர் அண்ட் ஸ்பேஸ் அதாவது பருப்பொருளும் கால இடத்தையும் இடத்தை சம்மந்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே பருப்பொருளாக ஒரு பொருளாக ஒரு உருவகப்படுத்தி எல்லாமே இந்த ஐம்புலன்களினுடைய உணர்வுகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களோட மட்டுமே ஒப்பிட்டு சொல்லக்கூடியது இந்த உலக வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம நிஜம் நிதர்சனம் அப்படின்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதை விளக்கி சொல்வது இதற்கு பேர் நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஆட்கள் சொல்லப்போனால் என்ன சொல்லுவாங்க உலக பந்தம் சம்சார பந்தம் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பு அப்படிம்பாங்க இதுதான் நம்ம ஆட்கள் உபயோகித்த வார்த்தைகள் இதே வந் இதே வந்து அந்த இறைநிலை பிரம்மநிலை சிவநிலை சோதிநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இங்கிலீஷ்காரங்க எப்படி சொல்கிறான் குவான்டம் ரல் அப்படிங்கிறான் வேறு ஒன்றும் இல்லை அது நம்ம ஆட்கள் இன்னொன்று சொன்னாங்க சக்தி நிலை அப்படிங்கிற நம்ம நம்ம ஆட்கள் அதற்கு அப்பாற்பட்டு போயிட்டான் இன்றைக்குவன் குவான்ட்டம் ரெல்மென்னு விளக்காரன்னு சொல்லி அது சக்தி நிலைன்னு சொல்கிறேன் நம்ம அதுக்கு அப்பாற்பட்டு போயிட்டான் ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது போயிட்டான் ஆனால் வராங்க இதுலேயும் பாருங்களேன் இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இயற்கையினுடைய இயற்பியல் விதிக்கு ஃபி லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் நேச்சுரல் லா ஆஃப் ஃபிசிக்ஸ் அதை கட்டுப்பட்டு தான் அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பெரிய லெவலில் இருக்கும் ஒரு ஆப்பிள் எப்படி மரத்துலேருந்து கீழே விழுகுது அப்படிங்கிறதுலேருந்து சூரியன் எப்படி வந்து தகுச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த சூரியனை சுற்றி எப்படி கோழிகள் இருக்கு இந்த மொத்த நம்மளுடைய சோலார் சிஸ்டம் எப்படி நம்முடைய பால்வெளி மண்டலத்தை சுற்றுது பால்வெளி மண்டலமே எதையோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது சரிங்களா இது எல்லாத்தையும் நமக்கு வந்து விளக்கி சொல்கிறது இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க மேட்டர் அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ்டாகவும் கான்சென்ட்ரேட்டடாகவும் பேசிக்கிட்டே இருக்கும் இதற்கு இல்லாமல் இன்னும் ஆழவாக போகும்பொழுது அதே ஃபிசிக்ஸ் என்ன போகிறாங்க அப்படின்னு சொன்னால் குவாண்டம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து மேட்டர் அதாவது பருப்பொருளாக அந்த இடத்துல கிடையாது அது முழுக்க முழுக்க சக்தி மையமாகவே அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல வந்து ஆட்டம்ஸ் அண்ட் சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்குது அணுக்களும் அந்த சபட்டாமிக் பார்ட்டிகல் எங்களுக்கு தமிழ் தெரியல அதையும் இன்னும் கீழே இருக்கக்கூடியது சரிங்களா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் அதெல்லாம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் கீழே போகிறோம் அதுக்குள்ளே இன்னும் உள்ளலாம் போவாங்க இதெல்லாம் அந்த குவான்டம் ஸ்பேஸ் குவான்டம் ரியாலிட்டி குவான்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல டீல் பண்ணும் நம்ம ஆட்கள் சொல்லணும்னா இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இப்போ இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அதாவது பருப்பொருளாக இந்த உலக சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது நடந்தால் இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லிக் கொடுத்துரும் வாரத்துக்கு ஏழு நாள் தான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றஞ்சி நாள் தான் இதுக்கு இது தான் காரணம் இதை இப்படின்னா இது தான் ஒன்று முட்டுச்சின்னா அது வந்து உடையும் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட்லாம் லாலாம் அந்த மாதிரி நிறைய படிக்கிற மாதிரிங்க இதெல்லாம் என்னென்னா இந்த பருப்பொருளோட சம்மந்தமாக சொல்லும் எவ்ரி திங் இஸ் ப்ரிடிக்டபுள் இது நடந்தால் இதுதான் நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் சரிங்களா இது வந்து இது வந்து பருப்பொருளோடு பார்க்கக்கூடிய இந்த உலக விஷயம் சம்சார பந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அதே குவான்டம் ரெல்முக்குள்ளே போகிறோம் குவான்ண்டம் ஃபிசிக்ஸ்குள்ளே போகிறோம்னா எவ்ரி திங் பிகம்ஸ் அன்பிரடிக்டபிள் அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் இந்த எது வேணாலும் நடக்கலாங்கிறதுக்குள்ளே போய் நம்மளே அழிஞ்சிட்டோம்னா இல்லை நாம் அந்த இடத்திற்குள்ளே போகும்பொழுதே நாமே சக்தி மையமாக தான் அந்த இடத்துக்கு போவோம் அந்த இடத்துல அழிவுங்கிறதே கிடையாது அந்த இடத்துல ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை நம்ம முழுக்க முழுக்க சக்தி ரூபமாகவே இருக்கும் அங்கே எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் அந்த இடத்திற்கு செல்லுவதே தியான நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஆட்கள் அதையும் அப்பாற்பட்டு போயிட்டாங்க சிற்பாரவைய இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றியே பார்த்துட்டு வருவோம் அதற்கு அப்பாற்பட்டு போகக்கூடிய அந்த ஒரு நிலை அந்த தியான நிலை அப்படிங்கிறது இந்த நிலையில் நித்தம் எப்பொழுதுமே நிற்க நடக்க படுக்க உட்கார தூங்க எல்லா நேரத்துலையுமே இந்த தியான நிலையில் எப்படி இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த வாக்கிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி பார்த்துருப்போம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி முழுக்க முழுக்க நடக்கும் பொழுது என்ன ஆகுனா நம்ம அந்த குவான்டம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையே பயணிப்போம் அந்த இடம் முழுக்க முழுக்க என்ன சக்தி மையமாக இருக்கும் அந்த இடத்துல வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே வந்து செய்திகளாக இன்ஃபர்மேஷன்ஸ் விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் நம்மளுடைய சென்சஸ் இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை ஏதோ ஒன்றையுமே வந்து இந்த உலக சம்பந்தமாக இருக்கும்போது இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உலக சம்பந்தமாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படின்னு சொல்லக்கூடியது தேவைப்படுது இந்த ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் இந்த இடத்துல தேவைப்படுது இந்த குவான்டம் ரெல் குவாண்டம் ஸ்பேஸ் அப்படின்னு போகும்பொழுது பொழுது அந்த இடத்துக்கு உடலோடு நம்ம செல்ல முடியாது அங்கே வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும் அந்த இடத்துல உடல் இல்லை அப்போ இந்த உடல் உணர்வது போல் அந்த இடத்துல எதையுமே உணராது அப்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தோம்னா இந்த பருப்பொருளோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு தான் இந்த இடம் ஸ்பேஸ் அண்ட் டைம் இங்கே வந்து இந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் வந்து எல்லையற்று விரிஞ்சிருக்கு அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் பயணிக்கிறேன் இடம் வந்து அப்படியே எல்லையற்று விரிஞ்சிருக்கு நான் அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்துல எனக்கு காலம் அப்படிங்கிறது நான் வந்து உணர்றேன் ஒரு இடத்துலேருந்து என்னோட பாயிண்ட் ஏ டூ பாயிண்ட் பி அப்போ அந்த இடம் சுருங்க 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 அதை எந்த அளவுக்கு நான் வேகமாக போகிறனோ எந்த அளவுக்கு நான் மெதுவாக அந்த அளவுக்கு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமை வந்து நான் உணர்வேன் இதே வந்து நான் அந்த இறைநிலை அப்படிங்கிறதுக்கு போனோம்னா அங்கே காலம் எல்லையற்று விரிஞ்சிருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நான் நினைச்சேன்னா போதும் அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் அப்படியே சுருங்கிரும் தானாக் அந்த காரியம் எல்லாமே நடக்கும் தான்னா எல்லா காரியமும் அந்த இடத்துல தெரியும் அந்த இடத்துல பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய எது எதுவுமே கிடையாது இங்கே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முழுக்க முழுக்க லீனியர் டைம் அதாவது இங்கே நம்ம முப்பரிமாண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளை சுற்றி பார்க்குறமே இந்த ஸ்பேஸ் என்ன இடம் இந்த ஸ்பேஸை சுற்றி பார்க்குறமே நம்மளுக்கு மூன்று பரிமாணத்தில் நம்ம வாழ்கிறோம் என்ன ஹைட்டு வித் அண்ட் பிரெத்து லென்த் அண்ட் பிரெத் தான் ஏதோ ஒன்று அந்த முப்பரிமாணத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இது நமக்கு நல்லா தெரியும் இதில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை ஆனால் டைம்னு பார்க்கும்போது அது லீனியராக இருக்கும் ஒரே நேர்கோட்டில் தான் போகும் நம்மளால் முன்னோக்கி தான் காலத்தில் பயணிக்க முடியுமே தவிர பின்னோக்கி காலத்தில் போக முடியாது இந்த முன்னோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு தாக்க கூட நம்ம நிகழ்காலங்கிறது தான் அந்த இடத்துல இந்த தரிசனம் எதிர்காலங்கிறது நம்மளால் எதிர்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போது இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் என்னன்னே தெரியாமல் நிகழ்காலத்தில் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்து இந்த பருப்பொருளான உலகத்திலேயே ஒரே நேர்கோட்டில் மட்டும்தான் பயணிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஆனால் அந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய போகிற இடத்துல போகும்பொழுது முழுக்க முழுக்க இந்த மூன்று விதமான காலங்கள் அப்படியே அழிஞ்சு போயிடுது இதெல்லாம் சிதர்கள் நூல்கள் நம்ம பார்த்த மாதிரி இல்லை ஸோ இந்த மூன்று காலங்கள் முழுக்க முழுக்க அழியும் பொழுது நிதர்சனமாக நித்தம் ஒரே நிலை மட்டும்தான் தி இட்டர்னல் ப்ரஸன்ட்டு அவ்வளோதான் ஒரே நிலைப்பாட்டில் ஒரு நிகழ்காலம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நீ நின்று அது ஒரு நீண்ட நிகழ்காலம் அவ்வளோதான் இந்த இடத்துலேருந்து எதிர்காலம் எதிர்காலம் இல்லை கடந்த காலம் அப்படிங்கிறது நீ ஒரே இடத்துல இருந்து பார்ப்பேன் அந்த இடத்துல அந்த மாதிரி மூன்று விதமான காலங்கள்னு கிடையாது அங்கே உனக்கு எல்லாமே தெரியும் அங்கே நீ எல்லாமாவுமே இருப்பேன் அங்கே உனக்கு வ நான் இது நான் அதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை நீ எல்லாமாவும் இருப்பேன் அந்த இடத்துல நேரம் அப்படிங்கிறது தி இட்டர்னல் ஒன் நீ வந்து அங்கே அழிவற்ற ஒரு தன்மையோடு அப்படியே இருப்பேன் அங்கே வெறும் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும் என்ன உனக்கு அழியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல உடல் இல்லை அந்த இடத்துல முழுக்க முழுக்க சக்தி மையமாகவே ஒரு சக்தியின் ரூபமாகவே அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது சரிங்களா அந்த இடத்துல வெறும் ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ரைட் நோ ஸோ அந்த இடத்துக்கு தட் த டொமைன் ஆஃப் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா என்ன இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒன்றாக இருக்கக்கூடிய நேரம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் அண்ட் மேட்டர் அப்படின்னா என்ன நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதை ஒன்றும் யோசிக்கிறதுக்கு அறிவு மனம்னு ஒன்று வேணும்னு தெரியுமா இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பருப்பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரெவெண்டாக தெரியும் எனக்கு அது வேணும் நான் அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இரண்டு தன்மை அப்படிங்க என்னுடைய மனமும் நான் பார்க்கக்கூடிய அந்த ஒரு மேட்டர் அந்த பருப்பொருளான ஒரு விஷயம் ரெண்டாக தெரியும் எது இங்கே இருக்கிற வரைக்கும் விச் இஸ் கால்ட் இன் நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் நம்ம இந்த சம்சார பந்தம்னு சொல்லக்கூடியது அதே அந்த இறைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த குவான்டம் ரேல்முக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கங்களேன் குவான்டம் ஃபிசிக்ஸ்க்குள்ளே போகிறான்னு வச்சுக்கங்களேன் அங்கே மைண்ட் அண்ட் மேட்டர்னு ரெண்டும் கிடையாது பச்சாக் ரெண்டும் ஒன்றாயிரும் அந்த ஒன்றுன்னு சொல்கிறது கூட அந்த இடத்துல எதுவுமே இல்லை அந்த இடத்துல மைண்ட் அண்ட் மேட்டர்னு சொல்கிறதுக்கே அங்கே தன்மைகளே இல்லை அங்கே ஒரே ஒரு நிலை தான் நீ என்னவா இருக்கிறீ உனக்கு என்ன வேணுமோ அதை உடவுடனே அதை உனக்கு உனக்கு அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இந்த இடத்துல அங்கே நடக்கிறது ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை நான் பார்க்குறதுக்கோ உணர்றதுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல காலம் அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்தில் பயணிச்சுக்கிட்டே நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிற கணக்கெல்லாம் அந்த இடத்துல கிடையாது தானே போயிடலாம் அந்த இடத்துல ஸ்பேஸ் சுருங்கிரும் நம்ம வந்து ஓம் ஹோல்ஸ் போர்ட்டில்ஸ் எல்லாரும் சொல்கிறோம் ஸ்பேஸ் சுருங்கிரும் டைம் மட்டுமே இட்டேர்னலாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ பை டைம் நம்ம வந்து ஸ்பேஸில் டிராவல் பண்ணிகிட்டே இருப்போம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும் தப்பில்லை இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிதான் சரிங்களா ஸோ அந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போகும்பொழுது தர் இஸ் கம்ப்ளீட்லி என்ன இருக்குது இட்டர்னிட்டி அழிவற்ற ஒரு தன்மை எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரே தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது இப்போ நம்ம இங்கே வாழும்பொழுது நம்ம சொல்கிறேன்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பற்ற மாட்டேங்குதுங்க இன்னும் கொஞ்சம் கூட நேரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் அப்படியே சாதிச்சு எல்லாத்தையும் அப்படி இழுத்து தூக்கி வீசிடுவேங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அது இந்த இடத்துல சாத்தியப்படாது ஏன்னா இது வந்து ஒரு பருப்பொருளோட கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் இது தொடர் மாறுதலுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் ஸோ நியூட்டனின் ஃபிசிக்ஸ் தப்பு இல்லை அது சொல்கிறது சரி தான் ஆனால் இது எல்லாமே ஒரு வரையறைக்கு உட்பட்டது இங்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு கனசரீரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு டைம் ஆகும் சரிங்களா ஸோ இது இந்த இடத்தினுடைய நிதர்சனம் ஆனால் இதை மீறி நம்ம வந்து இதற்கு அப்பாற்பட்டு இந்த ஐந்து உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசிஷ்டர் மனசையும் ஆறாவது உணர்வாக சொல்கிறாரு சரிங்களா இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகும்பொழுது நம் கனமற்ற ஒரு தன்மைக்கு போயிடும் அந்த இடத்துல சக்தி நிலையாக மாறிடுறோம் அந்த இடத்துல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்பு நிலை அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது நினச்சதை நினைச்ச மாத்திரத்தில் நினச்ச நொடியில் நினைச்ச மாதிரியே நம்மளால் எதோ ஒன்றையும் அடைய முடியும் அப்போது நம்மளுடைய சித்தர்களோ நம்முடைய ஞானியர்களோ உட்காந்த இடத்துலேருந்து எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது வித்தை இல்லை அவங்க எல்லா நேரத்துலேயும் அந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவாண்டம் ஸ்பேஸ்லேயே அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை தப்பாருங்க புக்கில் எழுதியிருக்காங்க அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே எழுதியிருக்காங்க எவ்வளோ நாளில் எடுத்துக்கிட்டாங்க மூணு நாள்லேருந்து நாலே நாள் தான் மூணு நாளில் இருந்து நாளே நாள் தான் எவ்வளவு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் அவ்வளோதான் ஒரு இருபது நிமிஷம் ஒரு சின்ன கேப்பு மறுக்க ஒரு இருபது நிமிஷம் சின்ன ஒரு கேப்பு மறுக்க ஒரு இரு இவ்வளோ தான் ஒரு நாலு நாளில் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாலு நாளில் ஒருத்தர் நாளில் இந்த ஒரு குவாண்டம் ஸ்பேஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ மட்டமான ஒரு சோம்பேறியாக இருப்போம் இவ்வளவு ஒரு ஒரு திளச்சிருக்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய நூட்கள் எல்லாத்தையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இல்லையா இப்போ இந்த இடத்துக்கு போகும்பொழுது நான் என்ன ஆகுது எதுக்கு இவ்வளோ நேரம் பதிமூணு நிமிஷம் முக்க முக்கம் பேசியிருக்கேன் எதுக்கு ஏன் அந்த இடத்துக்கு போகணும் இந்த பிகமிங் சூப்பர் நச்சில் தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்லா புரியும் நமக்கு எது ஒன்று வேணும்னு நினைக்கிறோமோ அதை அடைவதற்கு இந்த பருப்பொருளான இந்த உலகத்தில் இருந்தோம் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் இருந்தோம் இந்த சம்சாரம் அந்தத்தோடு இருக்கும்னா அதை அடையிறதுக்கு கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும் அது அடையலாம் அடையாமல் போகலாம் அதுக்கு தான் ம பல பிறப்புகள் எடுக்கிறோம் அதே அந்த தியான நிலை போகும்பொழுது எனக்கு எதோ ஒன்று வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் அமர்ந்து அந்த எண்ணெய் மற்றும் நிலையில் உட்காரும் பொழுது அந்த ஒரு விதையை நான் விதைச்சிடுறேன் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி நான் க்ரியேட் பண்ணிடுறேன் அந்த எண்ணத்தோடு தான் பேசாமல் உட்காறேன் உட்காரும் பொழுது நான் அப்படியே எண்ணமற்ற நிலைக்கு போயிடுறேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும்பொழுதும் நீங்கள் என்னவாக இருப்பீங்க இந்த உடலாக நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க உணர்வுகளாக உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க பேராவும் நான் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன் அதெல்லாத்தையும் மறந்துடுவீங்க நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு சக்தி நிலையாகவே இருப்பீங்க என்ன மற்ற நிலையெலாம் அமைதியாக இருப்பீங்க அந்த இடத்துல போகும்பொழுது விழிப்புணர்வு மட்டும்தான் வரும் அந்த இடத்துல போகும்பொழுது எல்லாத்தையுமே நம்ம சக்தியாக பார்க்க முடியும் அந்த இடத்துல நீங்கள் என்ன ஒரு சீடை ஒரு விதையை விதைச்சிட்டு உட்காந்திங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த இடத்துல போய் இருந்து உங்களுடைய ஞாபகத்தை நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சி வேலை செய்ய வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிதர்சனமான உலகத்தில் இந்த பருப்பொருளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த நினைச்ச காரியம் நொடி பொழுது நடந்தணும் நமக்கு நீங்கள் அளவுக்கு ஈடுபாடோடு அந்த காரியத்தை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஞானியர்களும் சித்தர்களும் அப்படி உட்காந்து நினைச்ச மாத்திரத்தில் அடுத்த ஒரு நொடியில் அந்த ஒரு காரியத்தை செஞ்சு அப்போ இவங்க எவ்வளோ பொட்டன்ஷியலாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள் அவர்களும் மனிதர்கள் தான் யோக வசிஷ்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்களா நீ பார்க்க போவீங்களான்னு எனக்கு தெரியல வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு நான் தேவனோ கந்தர்வனோ அசுரனோ யாரும் கிடையாது நானும் மனுஷன்தான் நான் என்னுடைய பயிற்சியினாலையும் முயற்சியினாலையும் இந்த நிலைமைக்கு வந்தேன் உன்னாலேயும் முடியும் தாத்தருக்கு தான் வழி கொடுத்துருக்கேன் நான் அந்த நூலை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு வசிஷ்டர் ஸோ இந்த நிலை வந்து இத்தனை நூற்கள் இல்லாமையே ஒருத்தர் நாள் அடைய முடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அடைய முடியுதுன்னு சொன்னால் இத்தனை பெரிய நூட்களையும் வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு நிலையுமே அடையலை முட்டாள்தனமாக எல்லா காரியம் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் காசு செலவு பண்ணிட்டு ஊர் ஊரா இருக்கேன்னு சொன்னால் எந்த ஒரு அர்த்தமற்ற ஒரு காரியம் இல்லை அங்கே பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போது இந்த ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எது வேணுமோ நினச்சதை நினச்ச மாதிரியே தாராளமாக நம்ம அடைய முடியும் அமைதியை உட்கார்றதுக்கு தான் நீங்கள் மனக்கண்டோம் வேறு ஒன்றும் இல்லை அதையும் எப்படின்னு இந்த இதே பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த இது ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது இதுக்குள்ளேயே போய் பாருங்கள் எப்படி அந்த அமைதியான ஒரு மனோநிலை கொண்டு வர்றதுன்னு எழுதியிருக்காங்க எப்படி நம்மளுடைய கடந்த கால நினைவுலேருந்து நம்ம விலகணும் எப்படி நம்மளுடைய எதிர்கால நினைப்புலேருந்து நம்ம விலகணும் எப்படி அந்த நிதர்சனமான அந்த ஒரு ஒரு இட்டர்னல் ப்ரஸண்ட்டு நிகழ்காலங்கிறது நம்ம எப்படி வாழணும் இருக்குது இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்போ இந்த குவாண்டம் ஸ்பேஸ் போகும்பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை மாதிரி நான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை மாதிரி நான் எல்லாமுமே இருக்கேங்கிற தன்மைக்கு போயிடும் இதுதான் உண்மையான இறைநிலை அங்கே உங்களுக்கு போய் நின்றுட்டு உங்களுக்கு முக்தி வேணும்னாலும் கிடைக்கும் இல்லைங்க எனக்கு ஒரு வீடு கட்டணுன்னாலும் எனக்கு கிடைக்கும் இது ரெண்டில் எது வேணாலும் நடக்கும் இது ரெண்டுமே தரிசனமாக நடக்கும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டியை சரிங்களா ஸோ இதற்கு தான் எல்லா நேரத்துலேயும் அந்த தியான நிலையில் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டது முந்திரே ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வாக்கிங் மெடிடேஷன் சொல்லிட்டு ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி தான் அதை பார்த்துருக்கோம் பாருங்கள் மறுபடியும் ஒரு வேளை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு இது வந்து இந்த தியான நிலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது தினமும் காலையில் எழுந்திரிக்கும் பொழுதும் இரவு தூங்கும் பொழுதும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் நினச்சிட்டு தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது துரிதமாக நடக்க ஆரம்பிக்கும் அது முக்தியோ இல்லை இந்த உலக விஷயம் உங்களுக்கு அது உங்களுடைய விருப்பம் அது நீங்கள் எதுவுமேன்னா நடந்துக்கலாம் சரிங்களா சுப்பயிற்சியும் முயற்சியும் பண்ணி பாருங்கள் ஆன்மீகமும் அதாவது நம்ம ஆட்கள் ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய விஷயம் அது முழுக்க முழுக்க அறிவியல் தான் இன்றைக்கி அறிவியல் என்னமோ புதுசாக ஒன்றும் ஆன்மீகமும் என்னமோ வேறு ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்று தான் பார்க்கக்கூடிய கோணம் மாறுனதுனால நம்ம எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு விட்டதுனால இந்த மாதிரி ஒரு கோழப்பத்துக்குள்ளே வந்துடும் ரெண்டுமே ஒன்று தான் அது ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ் ஆன்மீகம் அண்டு விஞ்ஞானம்னு சொல்கிறதுக்கு ரெண்டு வித்தியாசமெல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் அதை பார்த்து புரிஞ்சுக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் இத்தனையும் தோட முக்கிய சொல்லிகிட்டு இருக்கேன் மேட்ரு தான் ஸோ அந்த ஒரு தியான நிலை அப்படிங்கிறது போகும்பொழுது நம்ம முழுக்க முழுக்க இந்த அனைத்தையும் அடையக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நம்மளால் போக முடியும் ரைட் எஸ் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கண்டென்ட் பிடிச்சிருக்கோம் போய் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சுவார செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் அவங்க இடத்துலேருந்து பண்ணி நன்றி